புள்ளி விளையாடு. பிறந்த குழந்தை வரையறுக்கப்பட்ட அறிவாற்றல் மற்றும் உடலியக்க திறன்களோடு பிறரை சார்ந்து வாழும் சிசு என்ற நிலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் முழுமையான மனிதராக முன்னேற்றமடைகிறது. உளம் மற்றும் உடலியக்க திறன்களுக்கு அறிவாற்றல் மற்றும் உடலியக்க செயல்முறைகள் ஆகிய இரண்டுமே தேவைப்படுகிறது. இதே போல உடலியக்க திறன் பற்றிய நிறைய தகவல்களை பின்வரும் வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப வாங்க நம்ம செயல்பாட்டுக்குள்ள போகலாம். செயல்பாடு 14, பார்த்து நடி. எளிதமைப்பாளர் குழந்தைகளை வட்டமாக அரங்கத்தில் நிற்க செய்ய வேண்டும். அவர் குழந்தைகள் முன் பல்வேறு செய்கைகளை செய்ய வேண்டும். அதை பார்த்து குழந்தைகள் அப்படியே செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக, கைகளை சுழற்றி நடத்தல், இரு கால்களையும் தரையில் தேய்த்தபடி நடத்தல், தலையை சுழற்றியபடி நடத்தல், பின்னோக்கி நடத்தல், நொண்டி அடித்து கொண்டே நகர்தல், கங்காறு போல் குதித்தல், குரங்கு போல் சொரிதல், காலை கடன்கள் செய்தல், ஆற்றில் குதித்தல், நீந்துதல், வீட்டு கடமைகள் செய்தல், பள்ளி கடமைகள் செய்தல் போன்ற செயல்களை எளிதமைப்பாளர் செய்து காட்ட வேண்டும். இந்த உடலியக்க திறன் செயல்பாடு மூலமாக மூளையின் செயல்பாடு தூண்டப்பட்டு குழந்தைகளை சுறுசுறுப்பாக இயங்கச் செய்யும். குழந்தைகளை வழிநடத்தும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களை குழந்தைகள் கவனித்து அவர்களை பின்பற்ற உதவும். குழந்தைகள் தங்களை சுற்றி நிகழும் நிகழ்வுகளை பார்ப்பதும் கவனிப்பதும் மேம்படும். மனம் மற்றும் உடல் ஆகியவை சமநிலை பெறும். ஒழுங்கற்ற உடலியக்கம் சீராகும். இதே போல வேறு விதமான உடலியக்க திறன் செயல்பாடுகளோட துள்ளி விளையாடு நிகழ்ச்சியின் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.